ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக மதுரையில் வழக்கறிஞர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்டு பெறலாம். செல்வகுமார், மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தொடர் போராட்டம் வழக்கறிஞர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருது. தற்போது ரயில் மறியல் போராட்டம் மதுரையில் நடைபெறுது. அவங்க தரப்பில் என்ன சொல்லப்படுது? மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம், சாட்சிகள் சட்டம் என மூன்று சட்டங்களுடைய பெயர்களை மாற்றி நீதிமன்ற நடைமுறைகளில் இருக்கக்கூடிய அந்த சட்டங்களுடைய பெயர்களை சமஸ்கிருதத்திற்கு பெயர் மாற்றியிருப்பதாகவும், இந்த திருத்தங்களும் மற்றும் அந்த பெயர்களை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து இன்று 10வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இதற்கு முன்பாக வழக்கு நீதிமன்றங்கள் முன்பாக இந்த போராட்டங்கள் நடைபெற்றன. உண்ணாவிரத போராட்டமாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் மத்திய அரசு அலுவலகம் முன்பாகவும் நடைபெற்ற இந்த போராட்டம் இன்று மதுரை ரயில் நிலையம் முன்பாக மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து மதுரை ரயில் நிலையம் முன்பாக போலீஸ் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தார்கள். 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகன்குமார் தலைமையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். மத்திய அரசு குறிப்பாக ஒன்றிய அரசுக்கு எதிராக சமஸ்கிருத மொழியுடன் கூடிய இந்த சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும், குறிப்பாக இந்த திருத்தங்களை வாபஸ் பெற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷமிட்டவாறு அவர்கள் ரயில் நிலையத்திற்கு உள்ளே நுழைந்தனர். இதனிடையே ரயில் நிலையத்துக்கு முகப்பு முன்பாக இருக்கக்கூடிய வாயிலில் அனைவரையும் போலீசார் தடுத்து நிறுத்தியதன் காரணமாக அந்த இடத்திலேயே நின்று அவர்கள் மத்திய அரசுக்கு எதிரான தங்களுடைய கோஷங்களை வலியுறுத்தி தொடர்ந்து இந்த சட்டங்களை வாபஸ் பெறவில்லை என்றால் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்த இருப்பதாகவும், இந்த சட்டத்தினால் பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் எனவும் அவர்கள் தெரிவித்தார்கள். இதனையடுத்து தற்போது போலீசாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.